வணக்கம். ஏப்ரல் 18 பார்த்தீங்கன்னா உலக பாரம்பரிய தினம் அப்படின்னு கொண்டாடுவதற்கான முடிவை வந்து 1972 யுனெஸ்கோ எடுத்திருந்தாலும் அதன் பின்பு அதன் மீதான விவாதங்கள் தொடர்ந்து இதை எப்படி செயல்படுத்துவது, எந்த வகையில் செயல்படுத்துவது, எதை எதை தேர்ந்தெடுப்பது என்ற விவாதங்கள் தொடர்ந்ததன் அடிப்படையில் ICOMOS அதாவது த இன்டர்நேஷனல் கவுன்சில் ஆஃப் மான்யூமெண்ட்ஸ் அண்ட் சைட்ஸ் இதை வந்து இந்த குழு அமைச்சாங்க. இந்த குழு வந்து 1982 நிறுவப்பட்டது. இப்போ அதனுடைய செயல்பாடுகளை வந்து நாம பார்க்கலாம். கலாச்சார பாரம்பரியம், இயற்கை பாரம்பரியம், கலாச்சாரமும் இயற்கையும் கலந்த பாரம்பரியம் என மூணு பிரிவுகளில் யுனெஸ்கோ இடங்களை தேர்வு செய்கிறது. இது ICOMOS மூலம் நடைபெறுகிறது. ஓரிடத்தை உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிப்பதால் என்ன பயன்? யுனெஸ்கோ அறிவிக்கும் பாரம்பரிய இடங்கள் மிகவும் விரும்பத்தக்க இடம் என்ற அந்தஸ்தை பெறும். இதனால் அந்த பகுதியில் சுற்றுலா பெரிய அளவில் வளர்ச்சியடையும். அதே நேரத்தில் உலக பாரம்பரிய சின்னம் என்ற அந்தஸ்தை தக்க வைத்துக் கொள்ள சம்பந்தப்பட்ட நாடுகள் அந்த இடங்களில் சிறந்த பராமரிப்பை மேற்கொள்ள வேண்டும். யுனெஸ்கோ அந்த இடங்களை தொடர்ந்து தணிக்கை செய்யும். உலக பாரம்பரிய சின்னங்கள் சேதப்பட்டால் பராமரிக்காமல் விடப்பட்டிருந்தாலோ பட்டியலிருந்து யுனெஸ்கோ நீக்கவும் செய்யலாம். 2019 யுனெஸ்கோவால் உலகில் அறிவிக்கப்பட்ட 1121 உலக பாரம்பரிய இடங்களில் 869 இடங்கள் கலாச்சார பிரிவில் இடம்பெற்றுள்ளன. 39 இடங்கள் கலப்பு இடங்களாகவும் 213 இயற்கை சார்ந்த இடங்களாகவும் இடம்பெற்றன. இது தொடங்கப்பட்டதிலிருந்து உலகம் முழுவதும் 150 மேற்பட்ட நாடுகளில் கிட்டத்தட்ட 10,000 உறுப்பினர்களை உள்ளடக்கியாக வளர்ந்துள்ளது. இந்த 10,000 உறுப்பினர்களில் 400 மேற்பட்ட உறுப்பினர்கள் நிறுவனங்கள், தேசிய குழுக்கள் மற்றும் சர்வதேச அறிவியல் குழுக்களின் உறுப்பினர்கள். முக்கியமான தளங்களை சேமிக்கவும், கண்காணிப்பு பட்டியலில் சேர்க்க வேண்டிய புதியவற்றை கண்டறியவும் அனைவரும் ஒன்றிணைந்து செயல்படுகின்றனர். ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு வரலாறு இருக்கும். அது குடும்ப வழிமுறையான தாய் தந்தை, தாத்தா, பாட்டி, பாட்டன், பூட்டன் என்ற அடிப்படையிலோ, வழி வழியாக வந்த இடத்தை மையப்படுத்தியோ அமைந்திருப்பவையாக இருக்கும். தனி நபர்களுக்கு இப்படி என்றால், ஒரு நாட்டின் வரலாறு எதை மையப்படுத்தி இருக்கு என்று ஆராய்ந்தபோது, நாட்டின் வரலாறு என்பது அதன் இலக்கியம், கலாச்சாரம், திருவிழாக்கள் மற்றும் வரலாற்று கட்டிடமைப்புகள் முதலியவற்றை மையப்படுத்தி அமைந்திருப்பது தெரிய வந்தது. இதில் மிக முக்கியமாக இருப்பது வரலாற்று கட்டிட அமைப்புகள். காரணம், ஒரு கட்டிடம் கட்டப்பட்ட காலம் மற்றும் அமைப்பின் மூலம் மட்டுமே அந்த கட்டியவரையும், கட்டிய காலத்தில் கொண்டாடப்பட்ட திருவிழாக்கள், பின்பற்றப்பட்ட கலாச்சாரம், கொண்டாடப்பட்ட இலக்கியம் ஆகியவற்றை அடையாளம் காண முடியும். அந்த கல்வெட்டுகள் அங்குதான் இருக்கிறது, அந்த நாட்டின் வரலாறும் கூட. நண்பர்களே, உலக பாரம்பரிய தினத்தின் வரலாற்றை நாம் அறிந்து கொண்டோம், அதனுடைய செயல்பாடுகளையும் அறிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.